மாவட்டம் காந்திநகர் ஆலமரம் என்னும் பகுதியில் கிருஷ்ணன் என்பவர் வசித்து வராரு. இவர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு பெயிண்ட் கடை ஒன்றையும் நடத்தி வராரு. அந்த கடையில் வைத்திருந்த 50,000 ரூபாய் பணம் காணாமல் போனதால் கிருஷ்ணன் காவல்துறைக்கிட்ட வந்து புகாரும் அளிச்சிருக்காரு. அந்த புகாரில் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் முதற்கட்டமாக அந்த கடையில் இருக்க சிசிடிவி கேமராவில் ஏதாச்சும் பதிவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது கடையில் திருடுவதற்கு முன் அந்த திருடன் செய்த காட்சியை கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த சிசிடிவி கேமரா பதிவில் கடையின் மேற்கூரை வழியாக உள்ளே குவித்த திருடன் சிசிடிவி கேமரா இருப்பதை வந்து பார்த்துட்டு அவங்க திருடுவது கேமராவில் பதிவாமல் இருக்க அந்த கேமராவை வேறு திசையில் திருப்பி விட்டு பணத்தை திருடியுள்ளார். பிறகு அந்த கேமராவை முன்னின் திசையிலேயே மீண்டும் திருப்பி வைத்து விட்டு சென்றுள்ளார். ஆனால் திருடன் வந்து திருடுவது தெரியாமல் இருக்க கேமராவை திருப்பிய திருடன் கேமராவை திருப்பும் போது அவன் முகம் அதில் தெளிவாக பதிவாகும் என்பதை மறந்துவிட்டான் போல. அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து அந்த திருடன் யார் அப்படின்னு காவல்துறையினர் தேடி வருகின்றாங்க. இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுன்னு சொல்லலாம்.